ஸோ நாங்கள் வந்து சென்னையில் ரேடியோ ஸ்டேஷனில் இருக்கும்போது இவர் வெளியூர்லேருந்து வர்றாரு ரேடியோ வேலைக்கு. அப்போ அங்கே பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணிட்டு இங்கே வேலை கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் கூட வந்திருக்கீங்களே. ஆமாம், இன்டர்ன்ஷிப் பண்ணிருந்தேன். இன்டர்ன்ஷிப் அப்போ வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு வித்தின் அ ஷார்ட் பீரியட் இவர்கிட்ட டேலண்ட் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சுது. அண்ட் ஐ ரியலி லைக் ஹிம். ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஷோ பண்ணுவோம். ஜென்ரலாக ஒரு ஷோ பண்ணும்போது ஒரு கண்டென்ட் இருக்கும், இதான் பேசணுட்டு. ரெண்டு ஆர்ஜேக்கு மட்டும்தான் என்ன பேசுறேன்னு தெரியாமல் இருக்குன்னா அது ஒன்று இவனும் நானும் மட்டும்தான். சரி, எப்பயாச்சும் அவர் பாப்பாரான்னு நானும் போய் சும்மா அவரோட ஓல்டு போஸ்ட்டுக்கெல்லாம் லைட்டா லைக் லைக்கா போட்டுட்டு வருவேன். அப்ப அது கண்டினியூஸா நோட்டிபிகேஷன் வரும், நம்ம யாருன்னு அது பாப்பாருன்னு. கார்த்திக், இந்த மாதிரி லைக்ஸ் வந்தது பார்த்து அதுல இருந்து ஒரு நல்ல பொண்ணை சூஸ் பண்ணி கட்டிக்கலாம் இல்லையா? லைக் போட்டதுக்கெல்லாம் லைஃப் கொடுக்க முடியும். ஹாப்பியா? ரியலி ரியலி ஹாப்பி. அங்க அந்த கடைக்கு வேற நாங்க போய் ரொம்ப நாள் ஆச்சா, இப்ப ரொம்ப ஒரு சுகமா இருக்கு. டேஸ்ட் சுகமா இருக்கா? சூப்பரா இருக்கு. தம்பி இங்க வாங்க. சொல்லுப்பா. நெக்ஸ்ட் டைம் வந்து ஸ்டீம்ஸ் ஸ்டீம்ட் மோமோஸ் வந்து பை பண்ணுங்க. ஏன்டா இத பார்த்தா நான் ஆர்டர் எடுக்கிற மாதிரி ஆனா நெக்ஸ்ட் டைம் ஸ்டீம் மோமோ வாங்கினாங்களா? எல்லாரும் ஒரு மாதிரி 10 வயசு தான், 10 இயர்ஸ் தான் இந்த கேர்ள்ஸ்க்கு. சால் சூப்பர் ஹியூமன்ஸ், காட்ஸ் ஸ்ட்ரைட் கிஃப்ட். சேட்டாக்கு வெறும் 10 வயசு தான். நாமா பாடுறீங்க சேட்டா இல்லடா சேட்டி. பேட்டா பேட்டி சேட்டா சேட்டி தானே. சர்க்கிள் நாச்சோஸ் அண்ணனும் அப்படிதான் இருக்கான், தம்பியும் அப்படிதான், ரெண்டு பேரும் அந்த சைடு பார்த்து பேசுறீங்க. ப்ளீஸ் என்னம்மா ரெண்டு பேரும் வந்து ஸ்வீட் கடையை பார்க்குற மாதிரி உன்னை பார்த்து பேசுகிறேன். நான் எதுக்கு சொல்லியிருக்கேன், நானும் இந்த சைடு திரும்பிக்கிறேன். சர்க்கிள் நாச்சோஸ் அப்புறம் ட்ரையாங்கிள் நாச்சோஸ். எனக்கு தெரிஞ்சு உங்கள் வீட்டில் சொந்தக்காரங்களாம் வந்தாங்க, டூர்லாம் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் உட்காந்து நம்ம மதியம் என்ன சாப்பிட போகிறோம், அடுத்த வாரத்துக்கு என்ன சாப்பிட போகிறோம்னு உட்காந்து எழுதி பேசி ஆரம்பித்தாலே. சார் நீங்க போடுங்க சார் அந்த சொடக்கு மேல சொடக்க. இப்ப பாருங்கண்ணா, இப்ப பாருங்கண்ணா, இவரு கார்ல வால்யூம் ஏத்துறாரு. அண்ணன் பண்ற மாதிரி பண்ணு, இல்லைன்னா நைட் வரைக்கும் பண்ண வைப்பேன். ஓகே, ஃபர்ஸ்ட் லெவல் பாஸ். அப்படியே தச்சினே கதை, ஜாக்கெட் ரெடியானு வந்து கேட்பாங்க. சொல்லு. டபுள் பபிள் கம், டபுள் பபிள். டபுள் பபிள் கம், டபுள் பபிள் கம். இல்ல, டபுள் பபிள் கம், டபுள் பபிள். டபுள் பபிள் கம், டபுள் பபிள். சொல்லு ஃபாஸ்டா. டபுள் பபிள் கம், டபுள் பபிள். 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 இங்க அர்ச்சனா சொல்லு. பபிள் பபிள் டபுள் 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 பபிள் கம். பபிள் பபிள் டபுள் 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 பபிள் கம். நல்லா தான் மனம் இருந்தா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, வெரி நைஸ். அவங்க கூட நம்ம ட்ரினிட்டா வரும்போது அவளுக்கு பேய்னா கொஞ்சம் பயம் தானே சார் ட்ரினிட்டா? ஸோ பேய் ரவுண்டு. ஸோ ஒவ்வொருத்தரோட ஒரு ஒரு ஜட்ஜஸ் வீட்டுக்கு வரும்போதும் பேயை பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? இந்த செட்டிலே பேயை பார்த்து பயப்படாத ஒரு ஆள் யார் தெரியுமா? யார் மகப்பா? அனு மேடம். எப்படி சொல்றேன், பேசியே துருத்திடுவாங்க. வாங்க வா உட்காரு. யார் நீ, எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்கன்னா அதுவே சொல்லும், கொஞ்சம் வீட்டுல தேடுறாங்க அப்பா அம்மா, நான் போயிட்டு அப்புறமேட் வர மாட்டோம், நீங்க அப்புறமேட் கூப்பிடுங்க அப்படின்னு. எனக்கு ஒரு டெசர்ட் இந்த கடையில் போய் இதை ட்ரை பண்ணுங்க. இகட்டூர்ல வந்து நான் வந்து ஆல்ரெடி கிரன்ச்சி மோமோஸ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இடத்துல வந்து ஃப்ரைட் ஐஸ்கிரீம் போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் ப்ரௌனி வித் ஐ வெனிலா ஐஸ்கிரீம் அண்ட் சாக்லேட் சாஸ், அது செம்மையா இருக்குங்க. வெரி குட். ஆக்சுவலா இந்த ப்ரோக்ராம் வந்து பாட தான் தெரியணும்ல ஃபர்ஸ்ட். மைக் பிடிக்கிறது என்னது இது? இது பண்ணுக்கியா? பண்ணுவேன்க்கா. சோ நாங்களே பண்ணுவோம். பண்ணு.
ஓகே நீ பண்ணு மாங்கப்பா. நிறைய பேர் என்ன பிடிக்கும் உனக்கு சாப்பிட? அடுத்த வாரம் எனக்கு வந்து அவரை மீட் பண்ணணும். மோதிக்கணும்னு வேர்ல்ட் ஆசைப்படுவோம், ஆனா நம்ம மோதிக்க கூடாது. இது என்னது சாங்கே? சாரங்கி கிட்னி.